போலி என்சிசி முகாம் நடத்தி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்டது குறித்த வழக்கில் அக்டோபர் 15 தேதியன்று இடைக்கால குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தகவல் தெரிவித்திருக்கிறது. கிருஷ்ணகிரி அருகே போலி என்சிசி முகாம் நடத்தி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்டது குறித்த வழக்கில் அக்டோபர் 15 தேதியன்று இடைக்கால குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தகவல் தெரிவித்திருக்கிறது. வழக்கில் கைது செய்யப்பட்ட பின் மரணமடைந்த சிவராமன் குறித்து விசாரணை நடத்தப்படும் என்றும் தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சேலம் தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி அறிக்கை அளித்த பின்னர் சிவராமன் மரணம் குறித்து விசாரணை நடத்தப்படும் என்றும் தமிழக அரசு தரப்பில் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.